ஸ்ரீ சாய்ராம். சத்யம் சிவம் சுந்தரம். பாகம் ஒன்று, அத்தியாயம் பத்து. அதே பாபாதான் இவர். சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. ஹசப்பேட்டையில் சத்யசாய் பாபாவிற்கு சிறுவயது முதலே தெரிந்திருந்த ஒரு குடும்பம் இருந்தது. அக்குடும்பத்தின் பெரிய சகோதரி ஒருத்தி பள்ளிக்கூட ஆசிரியையாக பணியாற்றி வந்தாள். அவளுடைய சகோதரர்கள் புக்கப்பட்டினத்தில் பாபாவின் பள்ளி தோழர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அவருடைய அவதார விசேஷத்தை அறிந்து இப்பொழுது பாபாவை புட்டப்பருத்தியில் வந்து பார்த்து சென்றும் இருக்கின்றனர். 1941 சத்யசாயி பாபா ஒரு நாள் மாலை தம் வீட்டின் முன் ஒரு மாட்டு வண்டியில் வந்து இறங்குவதை அவர்கள் பார்த்தனர். அவரை கண்டு பேரானந்தம் அடைந்தனர். இரவு நெடுநேரம் வரையில் எல்லோரும் ஆனந்தமாக பேசிக்கொண்டிருந்தனர். பாபா தம் பள்ளி தோழரான அந்த இரண்டு சிறுவர்களின் நடுவில் படுத்துக்கொண்டு வேடிக்கையாக பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். அந்த வீட்டு பெரியம்மாள் பாபாவிற்கு மறுநாள் எண்ணெய் ஸ்நானத்திற்கும் விருந்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் காலையில் எழுந்து பார்த்தபோது படுக்கையில் பாபா காணப்படவில்லை. எப்படியோ மாயமாகிவிட்டார். அதை பார்த்து அந்த பெரியம்மாள் அடைந்த ஏமாற்றத்திற்கு அளவே இல்லை. விசாரித்து பார்த்தபோது பாபா அவர்கள் புட்டப்பருத்தியிலேயேதான் இருந்தார் என்றும் அதை விட்டு வெளியே செல்லவில்லை என்றும் அறிந்தார். அவதார புருஷர்களுக்கெல்லாம் காலம் என்றும் இடம் என்றும் கட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் செயலெல்லாம் விதிக்கும் விதியானவையே அல்லாது விதிக்கு கட்டுப்பட்டவை அல்ல. சில வருடங்களுக்கு முன் சென்னை அகில இந்திய சாய் சமாஜ கூட்டத்தில் பாபா அவர்கள் பேசும்போது, இந்த சரீரம் இங்கு வருவது முதன்முறையாக இருந்தாலும் நான் இந்த இடத்தில் வெகு காலமாக இருந்து வருகிறேன் என்று கூறினார். சாய்பாபாவுடன் தமக்குள்ள தொடர்பையும் ஒருமைப்பாட்டையும் அவர் அறிவிக்கும் நூற்றுக்கணக்கான வழிகளில் இதுவும் ஒன்று. குடகு நாட்டில் ஷிரடி சாய்பாபாவின் பக்தர் ஒருவரை பார்த்தவுடனே அடையாளம் தெரிந்து கொண்டார். அவர் சாய்பாபா மந்திரத்திற்கு உரிய தர்மகர்த்தா குழுவில் ஆயுள் அங்கத்தினர் என்ற விஷயத்தையும் அவரே சொன்னார். ஷிரடி பாபாவின் படம், ஷிரடி பாபாவும் அவரும் சேர இருக்கும் படம், ஷிரடி பாபாவின் படத்தின் இதயத்தில் தன்னுடைய படம் பதிக்கப்பெற்ற ரக்ஷைகள், லாக்கெட்டுகள் இவைகளை தம் பக்தர்களுக்கு வழங்குகிறார். நிலையத்தில் நடைபெறும் பூஜைகளில் அவருக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசமும் காட்டப்படுவதில்லை. பிரார்த்தனை மண்டபத்தின் நடுவில் ஷிரடி பாபாவின் வெள்ளிச்சிலை ஒன்று வைக்கப்பட்டிருப்பதை யாவரும் காணலாம். தம்முடைய முந்தைய திருமேனியாகிய ஷிரடி பாபாவின் உருவச்சிலைக்கு விஜயதசமி, மகா சிவராத்திரி முதலான நாட்களில் பாபா அவர்கள் தாமே அபிஷேகம் செய்விக்கிறார். இன்னும் பல முறைகளில் அவருக்கும் இவருக்கும் உள்ள ஒற்றுமையை பாபா அவர்கள் வெளிப்படுத்துவார். தாம் அணிந்து கொண்ட மாலையை பாபாவின் உருவச்சிலைக்கு அணிவிப்பார். நவராத்திரியின் போது 9 பெண்டிர் தம் படத்திற்கோ தேவி படத்திற்கோ அர்ச்சனை செய்யும் குங்குமத்தை சேர்த்து விஜயதசமி அன்று ஷிரடி சாயி பாபாவின் உருவச்சிலையின் மேல் அபிஷேகம் செய்வார். அவர் ஷிரடி பாபாவே தான். அவரேதான் அவ்வாறு அபிஷேகத்தை செய்வித்துக் கொள்கிறார். என்னை சந்தித்து ஏதேனும் கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே கிழவரை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பாபா பலரிடம் சொன்னதுண்டு. பிரார்த்தனை கூடத்திலுள்ள மேலண்டையில் இருக்கும் மேடையில் இவ்விருவரின் முழு அளவு உருவப்படங்கள், ஷிரடி பாபா வலது கையை இடது கையால் பிடித்து கொண்டிருப்பது போலவும் பர்த்தி பாபா இடது கையை வலது கையால் பற்றி கொண்டிருப்பது போலவும் காட்சியளிக்கின்றன. ஷிரடி பாபாவின் தலையில் வழக்கமாக இடப்புறம் காணப்படும் துண்டு முடிச்சு இப்படத்தில் வலப்புறம் இருக்கிறது. இந்த படங்களை எழுதும் முன் சித்திரக்காரர் பார்த்து எழுதுவதற்கு மாதிரியாக இருக்கும் பொருட்டு பாபா அவர்கள் தம் கையை அசைத்து அந்த பாபா இந்த பாபா இரண்டு பேருடைய இரண்டு சிறு படங்களையும் சிருஷ்டித்து கொடுத்தார். அந்த படத்தில் துணி முடிச்சு வலது பக்கத்தில் இருந்ததால் சித்திரக்காரர் அப்படியே எழுதினார். நிலையத்தில் பாடப்படும் பாடல்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் இரண்டு பாபாவிற்கும் வித்தியாசம் காட்டப்படுவதில்லை. அவர்களது ஒற்றுமை தத்துவத்தையும் தொடர்ச்சியையும் அவை தெளிவாக காட்டுகின்றன. பாபாவின் அஷ்டோத்தர சதநாமாவளியிலும் ஷிரடி பாபாவுக்கே உரிய பர்த்தி கிராமோத்பவாய, பர்த்தி க்ஷேத்திர நிவாசினே, யஷ்காய ஷிரடிவாசினே, ஷிரடி சாயி மூர்த்தையே என்னும் மந்திரங்கள் வழங்குகின்றன. பிரார்த்தனை மண்டபத்தில் ஷிரடி பாபாவின் வெள்ளி உருவம் புட்டபர்த்தி பாபாவின் பிரதிநிதியாகத்தான் வைக்கப்பட்டிருந்தது. பாபா மத்தியில் அமர நேரும் போது அச்சிலை இடத்திலோ வலத்திலோ தள்ளி வைக்கப்படுவதும் உண்டு. ஒரு சமயம் ஊருக்குள் ஊர்வலம் செல்ல வேண்டும் என்று இருந்தபோது இன்று கிழவரே போகட்டும் என்று ஷிரடி பாபாவின் சிலையை அலங்கரித்த பல்லக்கில் வைத்து அனுப்பியிருக்கிறார். மற்றொரு சமயம் அலங்கரித்த ரதத்தில் தாம் அமர்ந்து கொண்டு வெள்ளிச்சிலையின் கரத்தில் ஒரு சாட்டையை பொருத்தி ஷிரடி பாபாவை சாரதியாகவும் காட்டியிருக்கிறார். இளமை பருவத்திலேயே
தாம் அந்த சாய்பாபாவே என்று அறிவித்த பிறகு ஏராளமான சந்தேகவாதிகள் உண்மையில் அவரே இவர் என்று எப்படி நம்புவது என்று கேட்கலாயினர். ஒரு கால் அத்தகைய சந்தேகவாதிகளை பார்த்து தம்முடைய இரண்டு உள்ளங்கைகளையும் அவர்களுக்கு முன்னால் நீட்டி அவைகளை பார்க்குமாறு சொன்னார். ஒரு கையில் ஷிர்டி பாபாவின் உருவப்படமும் மற்றொரு கையில் பர்த்தி பாபாவின் உருவப்படமும் பிரகாசமாக தோன்றின. இப்படி பிரத்யக்ஷ நிரூபணம் பெற்ற அந்த சந்தேகவாதிகள் வாயடைத்து போயினர். பல ஆண்டுகளுக்கு முன் தாம் கண்ட இந்த காட்சியை ஒருவர் விளக்கிய போது, புதுதில்லியில் இதே போன்ற அனுபவத்தை சில வருடங்களுக்கு முன் பெற்ற ஒரு பக்தரின் ஞாபகம் இந்நூலாசிரியரின் மனக்கண் முன் வந்தது. டெல்லியில் இருக்கும் அந்த பக்தர் சொன்னதாவது, நான் ஒரு மாலை புதுதில்லிக்கும் பழைய தில்லிக்கும் இடையே உள்ள ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு சாலையில் என்னுடைய கஷ்டங்களை நினைத்து கொண்டே சைக்கிளில் போய்கொண்டிருந்தேன். அதற்கு சில வாரங்களுக்கு முன்புதான் நான் புட்டபர்த்திக்கு போய் திரும்பியிருந்தேன். பாபாவின் தோற்றத்தால் நான் மிகவும் கவரப்பட்டேன். பல வருஷங்களுக்கு முன்பு ஷிர்டி பாபாவை பூஜை செய்யும் போது எனக்கு சிலர் யோசனை கூறியிருந்தார்கள். அவ்வாறே செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது புட்டபர்த்தி பாபாவின் வழிபாட்டில் இறங்க நேர்ந்ததை பற்றி நினைத்து கொண்டே இவர் அவரா என்று குழம்பிய சிந்தனையுடன் சைக்கிளில் போய்கொண்டிருந்தேன். திடீரென இன்றைய வேலையெல்லாம் முடிந்ததா என்று கேள்வி பின்னாலிருந்து வர திரும்பி பார்த்தேன். ஒரு கனமான மனிதர் மிக பிரயாசைப்பட்டு என்னை பிடிப்பதற்காக சைக்கிளை மிதித்து கொண்டு வருவதை பார்த்தேன். அவர் முகத்தில் இளநகை ஒளிவிட்டது. அவர் பார்வையில் பரிதாபமும் அன்பும் கலந்திருக்கின்றன. நான் நகரத்தில் குழந்தைகளுக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்தும் கச்சேரிகளில் வயலின் வாசித்தும் ஏதோ கொஞ்சம் சம்பாதித்து வந்தேன். ஆகையால் அந்த முதியவர் ஏதேனும் ஒரு கச்சேரியில் என்னை பார்த்திருக்கலாம் என்று நினைத்தேன். வேலை முடிந்துவிட்டது, வீட்டுக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்று பதில் கொடுத்தேன். அவர் என்னை தமிழில்தான் கேட்டார், அப்படியானால் அதோ அந்த கட்டிடத்தின் பக்கம் என்னுடன் வருகிறீர்களா, உங்களை அதிக நேரம் காக்க வைக்க மாட்டேன் என்று அப்பெரியவர் வேண்டிக் கொண்டார். பிறகு நாங்கள் இருவரும் ஒரு ஃபர்லாங் தூரம் பக்கமாக சைக்கிளை விட்டு கொண்டு குறிப்பிட்ட அந்த இடிந்த சமாதியை அடைந்து சுவரின் மேல் சைக்கிளை சார்த்தி வைத்துவிட்டு கீழ்ப்புறமாக உள்ள நிழலில் உட்கார்ந்திருந்தோம். அவர் தமக்கு எதிரில் என்னை அமரச் சொல்லி எனக்கு கவலை தரும் பிரச்சனைகளை பற்றி சொல்லி வந்தார். பாபா அவர்கள் ஊழ்வலியால் உமக்கு கிடைத்த பகவானே என்று சொன்னார். உடனே அவர் எழுந்து நின்று கொண்டு, ஏன் சந்தேகிக்கிறாய், அவர் ஷிர்டி பாபாவேதான், இங்கே பார் என்று தம்முடைய உள்ளங்கைகளை காட்டினார். அக்கைகளில் ஒன்றில் ஷிர்டி பாபாவின் உருவப்படமும் மற்றொன்றில் புட்டபர்த்தி பாபா உருவப்படமும் டெக்னிகலரில் தீட்டப்பெற்றதைப் போல் மிக அழகாக காட்சியளித்தன. அப்பெரியவரின் இரண்டு கரங்களிலும் ஒளிவிட்டு பிரகாசித்த அவ்விரண்டு பேரொளி வாய்ந்த முகங்களை நான் என்றும் மறக்க முடியாது. இது என் சந்தேகங்களையெல்லாம் நிவர்த்தி செய்தது. ஊசலாடி கொண்டிருக்கும் எனது உள்ளத்திற்கு நிம்மதியை அளித்தது. என் வாழ்விலும் புதுமையை ஊட்டிற்று. இப்பொழுதும் கூட நான் தியானம் செய்யும் போதெல்லாம் அக்காட்சி என் மனக்கண் முன்னே தோன்றி எனக்கு பெருமகிழ்ச்சியை அளித்து வருகிறது. அப்பெரியவரும் நானும் சைக்கிளில் ஏறி மீண்டும் பாதையை அடைந்தபோது அவர் தம் வந்த வழியை பார்த்து திரும்பி நின்றார். இது எனக்கு பெருவியப்பை தந்தது. எனக்கு அத்தகைய காட்சியை அளிப்பதற்காக மட்டுமே அப்பெரியவர் என் பின்னால் வந்தாரல்லவா. சஞ்சலம் அடைய வேண்டாம், பெற்ற செல்வத்தை கைவிட்டு விடாதே என்று வற்புறுத்திவிட்டு சைக்கிளில் ஏறி ஓட்டிச் சென்றார். அந்த கிழவர் சைக்கிள் விடும் திறமையை பார்த்து கொண்டே ஒரு க்ஷண நேரம் நின்றேன். ஆனால் என்ன ஆச்சரியம், மறு கணத்தில் அந்த பெரிய மனிதர் அந்த சைக்கிளோடு காற்றோடு காற்றாய் கலந்து மறைந்தார். இவ்விதமாக இருவரும் ஒருவரே என்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த தில்லி அன்பருக்கும் பாபா நிரூபித்து காட்டினார். இது மிக முக்கியமான சம்பவமாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்ததைப் போலவே நேற்றும் இன்றும் அவரே நான் என்று தெரிவித்து மக்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கொடுத்து வருகிறார். மற்றொரு செய்தியும் இந்நூலாசிரியரின் நினைவிற்கு வந்தது. 1944 ஒரு பக்தை பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் மைசூர் செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் மைசூரில் உள்ள மிஷன் ஆஸ்பத்திரியில் ரணசிகிச்சை செய்து கொள்வதற்காக போகின்றவள். திடீரென அவள் முன்னால் சத்யசாயி பாபா நீண்ட அங்கியை அணிந்து கொண்டு தலையில் ஒரு வஸ்திரத்தை கட்டி கொண்டு ஒரு பெரிய தடியும் ஒரு துணி மூட்டையும் எடுத்துக்கொண்டு ஒரு உயரமான கிழவனைப் போல தோன்றினார். அந்த அம்மாள் அமர்ந்திருக்கும் பெஞ்சின் மேல் அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, எடுத்ததற்கெல்லாம் இப்பொழுது உடலை அறுப்பது என்பது டாக்டர்களுக்கு ஒரு பைத்தியமாக போய்விட்டது என்றும் ரணசிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொன்னார். தாம் அப்பொழுதுதான் ஷிரடியிலிருந்து திரும்பி வருவதாக கூறி ஷிரடி பிரசாதம் என்று சில பேரீச்சம்பழங்களை அவள் கையில் கொடுத்து அவைகளை சாப்பிட்டால் நோய் குணமாகிவிடும் என்றும் சொன்னார். தம்முடைய ஆசிரமம்
விதுராஸ்வதத்தின், அதாவது புட்டபர்த்திக்கு போகும் வழியில் இருக்கும் ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு அருகில் இருக்கிறதாகவும், அங்கிருந்து தன் சீடர்களை ஷிரடிக்கு அழைத்து போக இருப்பதாகவும் கூறினார். ஷிரடி சாய்பாபாவும் இவரும் வேறு அல்லர், ஒரே பொருளின் இரண்டு தோற்றங்களே என்ற உண்மையை பக்தர்களின் அனுபவம் வாயிலாக நாம் உணர்கிறோம். ஷிரடி சாய்பாபாவுக்கு எவர் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அல்லது வழிபாடு ஏற்றினாலும் அது சத்ய சாய்பாபாவிற்கு தெரிந்து விடுகிறது. ஒரு சமயம் சென்னையிலிருந்த ஒரு பக்தை தன்னுடைய மகனுக்கு மோசமான நோய் கண்டபோது அவள் அவனை ஷிரடி பாபாவின் படத்தின் முன் கிடத்தி பிரார்த்தனை செய்தாள். பல வருடங்களுக்கு பிறகு அவள் சத்யசாயி பாபாவை பற்றி தெரிந்து கொண்டு தன் மகனோடு புட்டபர்த்திக்கு வந்தாள். அவர்களை பார்த்தவுடன், 15 வருடங்களுக்கு முன் இந்த பையனை காப்பாற்றும் பொருட்டு நீ என் பாதத்தில் கிடத்தினாயல்லவா என்று பாபா கேட்டார். ஒவ்வொரு ஆண்டும் ஷிரடி சாய்பாபா சமாதி அடைந்த நாளை கொண்டாடும் பொழுது பாபா அவர்கள் தம் பூத உடலை நீத்து சிறிது நேரம் நீங்கியிருப்பார். அவர் திரும்பி வந்த பிறகு, இத்தனை நேரம் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டால் அவர், நான் ஷிரடிக்கு சென்றிருந்தேன் என்று சொல்வார். பல வருடங்களுக்கு முன் பாபா அவர்கள் சென்னையில் தங்கியிருந்த போது ஷிரடியில் இருக்கும் தம் முந்தைய பிறப்பின் சீடர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் காலை நேரத்தில் இயற்கை எய்தப் போகிறார் என்றும், அப்பொழுது தாம் அங்கு சென்று அவருக்கு இறுதி தரிசனம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். சில பக்தர்கள் அந்த நாளன்று என்ன நடக்குமோ என எண்ணி திகில் அடைந்தனர். சிலர் அந்த நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். பாபா எப்படி பூத உடலை நீக்கி செல்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் என்று சிலருக்கு ஆசை. பக்தர்களிடையே சில நாள் வரைக்கும் இதே பேச்சாக இருந்தது. அவர்கள் கேலண்டரில் அந்த தேதியை நோக்கிக் கொண்டே இருந்தனர். அந்த நாளும் வந்தது. பக்தர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் பாபா தன் குளிக்கும் அறையில் இருந்தார். நீண்ட நேரம் பாபா வெளியே வராததை அறிந்த பக்தர்கள் ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்தனர். அங்கே பாபா பேச்சு மூச்சற்று கிடப்பதை கண்டனர். உடனே டாக்டர் தட்சிணாமூர்த்தி என்பவர் அவ்வறை கதவை உடைத்து உள்ளே புகுந்து பாபாவின் உடலை வெளியே எடுத்து வந்து ஒரு படுக்கையின் மீது கிடத்தி பக்கத்திலிருந்து நன்கு கவனித்து வந்தார். அப்பொழுது அவருடைய வலதுகால் பெருவிரலில் இருந்து ஏராளமாக விபூதி புறப்பட்டு வருவதை எல்லோரும் பார்த்தார்கள். மராத்தியிலும் ஹிந்தியிலும் ஏதோ பேசுவதையும் சில ஸ்லோகங்கள் சொல்வதையும் கேட்டனர். தம் உடலுக்கு மீண்டும் திரும்பி வந்த பிறகு பக்தர்களுக்கு தாம் ஷிரடி சென்று தம் முந்தைய அவதாரத்தின் சீடருக்கு காட்சி தந்து அவருக்கு விபூதியும் கொடுத்து வந்த விவரத்தை விளக்கினார். ஷிரடி சாய்பாபாவின் லீலைகளையும் ஸ்ரீ சத்யசாய்பாபாவின் லீலைகளையும் பார்த்து பழகியவர்களுக்கு இவ்விரண்டிலும் ஆற்றும் வகை, கையாளும் சொற்கள் ஆகியவைகளில் சிறு சிறு வேறுபாடு இருப்பது புலனாகும். இருந்தாலும் யோகி சுத்தானந்த பாரதியார் இரண்டு பாபாக்களையும் சந்தித்து ஊக்குவிக்கப்பட்டவராதலின் இருவர் வந்த காரியமும் உலகுக்கு விடுக்கும் செய்தியும் சந்தேகமர ஒன்றாகவே இருக்கின்றன என்று அறுதியிட்டு கூறுகிறார். முந்தைய தோற்றத்தில் செய்தது போல இப்பொழுதெல்லாம் அறியாமை, அலட்சியம், பணிவில்லாமை, தற்பெருமை பாராட்டல் முதலிய தீய குணங்களை காணும்போது நான் கோபமும் கண்டிப்பும் கொள்வதில்லை என்று சத்யசாயி பாபாவே கூறுகிறார். இதை விளக்குவதற்கு அவர் ஒரு ஊமை சொல்வதுண்டு. சமையலறைக்குள் புகுந்து தன் வேலைக்கு தடையாக இருக்கும் பொழுது தாயார் குழந்தைகளிடத்தில் கண்டிப்பாக இருப்பாள். ஆனால் சமைத்த உணவை பரிமாறும் பொழுதோ அவள் ஆனந்தமும் பொறுமையும் உருவானவளாக காணப்படுவாள். அந்த அவதாரத்தின் போது உணவு சமைத்து கொண்டிருந்தேன், அதனால் உங்களிடம் கண்டிப்பாக நடந்து கொண்டேன். ஆனால் இப்பொழுதோ சமைத்த உணவை பரிமாறுகிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் பக்தியாகிய தட்டத்தை மட்டும் முன்னால் வைத்து அமருங்கள். நீங்கள் திருப்தியடையுமாறு அன்போடு பரிமாறுவேன் என்று சொல்வார். ஒவ்வொரு வாரமும் ஷிரடி பாபா அந்த ஊரின் சாவடிக்கு அலங்கரித்த ரதம், கலன்கள் பூட்டிய குதிரை, அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கு முதலான ஆடம்பரங்களோடு ஊர்வலம் சென்றதை பற்றி வாசித்த மக்கள், சத்யசாய்பாபா மட்டும் அவ்வாறு தமக்கு ஆடம்பரம் செய்ய வேண்டாம் என்று மறுக்கிறாரே என்று வருந்துவார்கள். அபாயகரமான நிலையில் தொங்கவிடப்பட்டிருக்கும் ஒரு பலகையின் மேல் ஷிரடி பாபா தூங்குவது வழக்கம் என்று படித்திருக்கும் வாசகர்கள் இந்த அவதாரத்தில் பாபா அவ்விதமான கடின தபஸ் செய்வதில்லை என்று மகிழ்வார்கள். சாய் அன்பர்களே, அத்தியாயம் 10, அதே பாபாதான் இவர், மேலும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.